Hello everyone, this is very important update in NSP NMMS registration. நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெஷ் NMMS ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஏற்கனவே இந்த வித்ட்ரா அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு. ரொம்ப சிரமப்பட்டோம். அதாவது வந்து ஆதாரில் நம்ம நேம் சேஞ்ச் பண்ணியுமே நம்மளால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு NMMS ஸ்கீம் காமிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்கும் போது மறுபடியும் ஸ்கீம் காமிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த வித்ட்ரா அப்ளிகேஷன் நல்லா கவனிச்சிங்க. யாருக்கெல்லாம் அதாவது ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது நேம் மிஸ்மேட்ச் காரணத்தினால ஒருவேளை வரலையோ, அதாவது வந்து ஃபைனல் சப்மிஷன் இன்ஸ்டியூட் லெவலில் கொடுக்காமல் இருக்கணும், ஸ்கீமே காமிக்கலை அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இந்த வித்ட்ரா அப்ளிகேஷன் அப்படிங்கிறத ஃப்ரெஷ் அப்ளிகேஷனுக்கு இந்த வருஷம் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம். ஏற்கனவே வாங்கிக்கிட்டு இருந்த ஒரு அப்ளிகேஷனை போய் வித்ட்ரா அப்ளிகேஷனுங்கிற ஆப்ஷனை என்றைக்குமே யூஸ் பண்ணிடக்கூடாது. ஒன்ஸ் நம்ம அப்ளிகேஷனை வித்ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் புதுசாக பதிவு பண்ண முடியாது. இது வந்து NMMS அப்ளிகேஷன் ஸ்கீமே காமிக்காமல் ஏதோ ஒரு பிரச்சனைனால அவங்களுக்கு அடுத்த லெவலுக்கு ஸ்கீம் போவாதவங்க மட்டும்தான் வித்ட்ரா அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி மறுபடியும் நேமை கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் ட்ரை பண்ணலாம், ரைட்டுங்களா? அதுக்காக இந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஏற்கனவே பதிவு பண்ணவங்க இந்த வித்ட்ரா அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது சேஞ்ச் ஸ்காலர்ஷிப் கேட்டகரி அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, NMMS அப்படிங்கிறது எதுக்கு வரும் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்காலர்ஷிப் ஸ்கீமில் ப்ரீ மெட்ரிக்கில் ஸ்காலர்ஷிப் ஸ்கீமை சூஸ் பண்ணணும். இது இல்லாமல் சில பேர் சில நேரத்தில் இன்சென்டிவ் ஸ்கீம்னு யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் காமிக்காது. அவங்க இந்த சேஞ்ச் ஸ்காலர்ஷிப் கேட்டகரி அப்படிங்கிறதுல போய் இன்சென்டிவ் ஸ்கீமை எடுத்துகிட்டு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்னு மாற்றிக்கலாம், ரைட்டுங்களா? அதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா பேர் வந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. இப்போ அதை ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க. நிறையா டீச்சர்ஸும் NSP போர்ட்டலுக்கு ஹெல்ப் டெஸ்க்கு காண்டாக்ட் பண்ணதனோட விளைவாக இருக்கூடாதான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எல்லாரோட முயற்சிக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.